நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே உங்கள் கண்ணெதிரே தெரிகின்ற எந்த பொருட்களும் உண்மை கிடையாது, இன்க்ளூடிங் இந்த உடம்பு. நீங்க என்ன புடிச்சுக்கணும், தத்துவங்களை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்க யாரை புடிச்சுக்கிறீங்க, தத்துவம் சொல்றவனை புடிச்சுக்கிறீங்க. இப்ப பிரச்சனை வருமா வராதா? நீ எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா உங்களை நீங்க கும்பிடக்கூடாது. நீங்க பிரெயின் வாஷ் பண்ண போடணும், இவ்வளவுதான் தத்துவம். யார் மூலமா ஆக போறீங்க, எதை பத்தி ஆக போறீங்க, இவ்வளவுதான் கேள்வி. குரு மகாவிஷ்ணு அவர்களோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக இருந்தது. அதை வாழ்க்கையில் பின்பற்றும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. அதே மாதிரி எனக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் எதுவும் நோட் பண்ணதில்லை, எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன், இது என்னோடய செகண்ட் பர்த்தாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி அண்ணா வந்துட்டு தீட்சை கொடுத்தது என்னோட நெத்தியில் வந்துட்டு அணையா திலகம் ஏற்றி வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி அண்ணா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே உங்கள் கண்ணெதிரே தெரிகின்ற எந்த பொருட்களும் உண்மை கிடையாது, இன்க்ளூடிங் இந்த உடம்பு. மாயையிலேயே ஒரு மாயை இப்போ நான் பேசுறது அப்படித்தான் சொல்ல முடியும். உபதேசம் தான் சிறந்ததுலாம் சொல்ல வரல. இந்த உபதேசம் என்ன, மாயைக்குள்ளே ஒரு மாயை, கிறிஸ்டோபர் நோலன் படம் மாதிரி. கனவுக்குள்ளே ஒரு கனவு, ஒரு கனவு வரல. இன்செப்ஷன் எத்தனை பேர் படம் பார்த்தீங்க? அந்த மாதிரி மாயைக்குள்ளே ஒரு மாயை, மாயைக்குள்ளே இந்த மாயை என்ன மாயை, இதெல்லாம் மாயைன்னு உணர்த்துறதுக்காக இன்னொரு மாயை பேசிகிட்டு இருக்கு. இறைவன் தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கான். ஏஆர் ரகுமான் வாயிலிருந்து என்ன வந்தது? ஒரு ஆஸ்கர் இல்லைங்க, எத்தனை ஆஸ்கர்? 2 ஆஸ்கர். 2 கையில 2 ஆஸ்கர் வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன சொன்னாரு? எல்லா புகழும் இறைவனுக்கே. சும்மா வருமா அந்த வார்த்தை? ஏன் வருது? உணர்ந்திருக்கிறார், இதை நான் பண்ணல, வாய்ப்பே இல்லை. 2 ஆஸ்கர்லாம் சான்ஸே கிடையாது. எப்படி பண்ண முடியும்? இறைவா உனது கருணைக்கு நன்றி. நீ தான் ஏதோ மேஜிக் பண்ணியிருக்க, எனக்கு தெரியாது. ஏதோ கையை வைக்கிறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அமுத்தும் போது ஏதோ சவுண்டு வருது, அது ஏதோ நல்லா இருக்குன்றாங்க. அப்ப எனக்குள்ள இருந்து அந்த ஓசையை நீ வந்து ஒரு மியூசிக்கா வந்து வெளியே கொடுக்குற, எனக்கு நல்லா புரியுது. பார்க்குறவங்களுக்கு நான் செய்கிறேன்னு நினைக்கிறாங்க, ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், அதை நான் செய்யவில்லை. யார் செய்கின்றா? நீ தான் செய்கிற, எனக்கு அது நல்லா தெரியும். அதனால தான் என்ன சொல்கிறார், வாங்கின உடனே அவரோட நன்றி உணர்வு யாருக்கு வெளிப்படுது? எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த இறைவனுக்கு எக்ஸ் ஒய் செட்டு பேர் என்னனாலும் வச்சுங்க. அல்லான்னு வைங்க, கர்த்தர்னு வைங்க, சிவபெருமான்னு வைங்க, விஷ்ணுன்னு வைங்க, பார்வதினு வைங்க, அம்பாள்னு வைங்க, பேர் என்ன வேணாலும் வச்சுங்க, எனக்கு அது தேவையில்லை. நீ எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா உங்களை நீங்க கும்பிடக்கூடாது. நீ யாரை கும்பிடணும்? இறைவனை தான் கும்பிடணும். இன்னொரு மனுஷனை மதிக்கலாம், ஆனா அந்த மனுஷன் தான் தெய்வம் சொல்லி போய் 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 கூட்டம் கூட்டமா விழக்கூடாது, ஏமாற்றப்படுவீர்கள். ஒரு காலகட்டத்துல நல்லா புரிஞ்சுங்க, மனுஷனா வாழ்றவன் மனுஷனா தான் இருப்பான், அவங்களுக்கு தெரியாது அவனுக்குள்ள என்ன குணம் எல்லாம் செயல்படுதுன்ற. அவன் இன்னும் ப்ராசஸ்ல தானே இருக்கான். ப்ராசஸ் முடிஞ்சுனா தான் இங்க இருக்க மாட்டானே. அப்ப ப்ராசஸ்ல இருக்கிறவன மாதிரியே மாறணும்னா மாட்டிப்பீங்க. நீங்க என்ன புடிச்சுக்கணும், தத்துவங்களை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்க யாரை புடிச்சுக்கிறீங்க, தத்துவம் சொல்றவனை புடிச்சுக்கிறீங்க. இப்ப பிரச்சனை வருமா வராதா? எத்தனை அகத்தியர் வாழ்ந்தார்கள் இந்த காலகட்டத்தில்? இந்த பூமியில எத்தனை அகத்தியர் வாழ்ந்தாங்க சொல்லுங்க? 1 அகத்தியர் தானா? நான் சொல்ற குறைஞ்சது 1.5 லட்சம் அகத்தியருக்கு மேல வந்துட்டாங்க போயிட்டாங்கன்ற நம்ப முடியுதா உங்களால? எப்படி அப்படின்னா, இப்ப அகத்தியர் ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு, அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கு.
அதில் ஞானம் அடைஞ்சிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, சக்தி கிடச்சிருச்சு, தெளிவு கிடச்சிருச்சு, புண்ணி என்னென்னமோ பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, இப்படி தான் வாழணும் ஒரு சிலபஸை ரெடி பண்ணுறார். அகத்திசம், அகத்தியர் பேர், அகத்தியர் வாழ்ந்த அந்த பாதை, அந்த தத்துவம், அந்த சித்தாந்தம், அந்த கோட்பாடுகளுக்கு பேர் என்ன, அகத்திசம். இசம்னா என்ன, அவரினுடைய பாதைன்னு அர்த்தம். இப்போ அதை வச்சுட்டு போயிட்டார், போனாரா போலியா, போயிட்டார், எங்கேயோ போயிட்டாரு, எங்கேயோ கலந்துட்டார். இப்போ அந்த அகத்திசம்ன்ற அந்த ஒரு புக் இருக்குல்ல, அதை எடுத்து படிக்கிறப்ப நான் வந்து மகாவிஷ்ணு, என் பேர் மகா, இப்போ அதை படிக்கிறேன், ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது, அதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கு, நான் அதாகவே மாறிட்டு வரேன், நான் எதை படிக்கிறேனோ அதாகவே மாறி, எதை வாழ்கிறனோ அதாகவே மாறி, ஒரு கட்டத்துக்கு மேலே அகத்தியரோட மொத்த கோட்பாடுகளையும் எடுத்ததுனால இப்போ நான் என்னவா மாறிட்டேன், நானே அகத்தியராக மாறிட்டேன். இப்போ எத்தனை அகத்தியர், ஒரு அகத்தியரா ரெண்டு அகத்தியரா? இப்ப அகத்தியரோட கோட்பாடுகளை எத்தனை பேர் எடுத்தாலும் அவங்களாம் எப்படி மாறுவாங்க? இப்ப சொல்லுங்க, ஒரு அகத்தியரா, 1.5 லட்சம் அகத்தியருக்கு மேலேயா, 1.5 கோடி அகத்தியருக்கு மேலேயா, யாருக்கு தெரியும்? இதனால்தான் சொல்கின்றேன், நீங்க பிரெயின் வாஷ் பண்ண போடணும், இவ்வளவுதான் தத்துவம். யார் மூலியமா ஆக போறீங்க, எதை பத்தி ஆக போறீங்க, இவ்வளவுதான் கேள்வி. நீங்க திருடனாவும் மாறலாம், வீணா போனவனாவும் மாறலாம், நல்லவனாகவும் மாறலாம், கெட்டவனாகவும் மாறலாம், கடவுளாகவும் மாறலாம். பட் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்னவா மாறணும் அப்படின்னா, நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்றத முதல்ல நீங்க மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம், என் மண்டையை கழுவு, இந்த என் மண்டையன்னு கொண்டு வந்து கொடுக்கணும். அதுபோல எதாக நீங்கள் மாற வேண்டும் என்றாலும் அதாக மாறுவதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்கள முதல்ல டிஸ்கஸ் பண்ண விடணும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க 100% நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்க சொல்றதை அப்படியே கேட்டு உங்களை டோட்டலா மாத்திக்கணும். இப்படி நீங்க மாத்தினீங்கன்னா தான் உள்ளுக்குள்ள மாறலன்னா மாறாது. புரியுதா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.